ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். எனது பெயர் சுதர்சன். இப்பொழுது டொரண்டோ பொது மருத்துவமனையில் நாம் இருக்கிறோம். இன்று காணொலி இரண்டாவது பகுதியை நான் நிறைவான இன்பம் என்ற ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்தின் மூலமாக செய்யப்படும் காணொலி இது. குறிப்பாக தமிழகத்தில் படிக்கும் பொருளாதார நிலையில் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்காக செய்யப்படும் காணொலி இது. தமிழகத்தில் படிக்கும் அரசாங்க பள்ளியில் தமிழ் பிள்ளைகளுக்கு உதவும் நோக்கில் செய்யப்படுகிறது. இப்போ என்ன நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா, இது வந்து டொரண்டோ மருத்துவமனையில் ஒரு டயாலிசிஸ் அதாவது இரத்த சிகிச்சை வந்து நோயாளிகளை அவர்களுக்கு இந்த நோயை பற்றிய இந்த சிகிச்சை எப்படி வழங்குவது, அவர்களாகவே வீட்டிலேயே இந்த சிகிச்சை எப்படி வழங்குவது என்று கற்றுத்தரக்கூடிய ஒரு இடம். இது ஒரு ட்ரைனிங் சென்டர்னு சொல்லலாம். இதில் மொத்தம் 8 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மிஷினில் தான் நான் உங்களுக்கு இதை காட்ட போகிறேன். இதுதான் ஃப்ரெசீனியஸ் என்ற ஒரு டயாலிசிஸ் மிஷின், சரிங்களா? இந்த மிஷின் தான் இப்போ இந்த சிறுநீரக சிகிச்சை எப்படி அளிக்கப்படுகிறது என்பது காட்டப்படுகிறது. இது தேவைக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பிளட் லைன்ஸ் என்று சொல்லுவோம். இது வந்து எக்ஸ்ட்ரா கார்போரல் சர்க்கிட் என்று சொல்லுவார்கள். ரத்தத்தை வந்து இந்த டியூபின் மூலமாக தான் இது சுத்தப்படுகிறது. அடுத்து இந்த டியூபின்ஸை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேலின் இந்த பேக் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து சேலின் சுட் பி இந்த சோடியம் குளோரைட் 0.9%, இதுதான் இந்த பிளட் லைனில் வந்து சுத்தப்படுகிறது. ஸோ நான் வந்து இதை எங்கே மாட்டிட்டேன். அடுத்து வந்து என்னென்னா, இப்போ வந்து இப்போ ஆசிட் தேவை. ஒரு நிமிஷம் நான் வந்து இங்கே வந்து என்ன செய்கிறதுனாசிடையும் பைகார்பனேட்டையும் இது ரெண்டுத்தையும் உருவாக்கக்கூடிய திரவம் தான் டயாலிசைட் என்ற திரவம், சரிங்களா? இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் குள்ள போகலாம். இப்போ இதை ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கிளிக் பண்ணனா, கனெக்ட் ஆசிட் கேனிஸ்டர்னு சொல்லி பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம ஆசிடை கனெக்ட் பண்ணுவோமா? இதுதான் ஆசிட் கனெக்ட், சரியா? ஸோ ஆசிட் இஸ் கனெக்டட். அதே மாதிரி பைகார்பனேட், இந்த பைகார்பனேட்டுக்கு இந்த கேப் இருக்கு, இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு உபயோகிக்கணும். நம்ம இப்போ இதை கனெக்ட் பண்ணுவோம், சரிங்களா? ரைட், க்ளோஸ் த ஃபங்க்ஷன். இப்போ என்னாச்சு, சரிங்களா? இப்போது இந்த மிஷினானது இந்த ஆசிடையும் பைகார்பனேட்டையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் இதை மிக்ஸ் செய்யப்படுகிறது, கலக்கப்படுகிறது. இப்போ இங்கே என்ன விஷயம்னா, ஒரு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது ஏன் பாதிக்கப்படுதுன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி எபிசோட் 1ல சொல்லியிருப்போம். டயபெட்டீஸ் அதுவும் ஒரு நீரிழிவும் ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தம், இது ரெண்டு தான் ஒரு முக்கிய காரணங்களாக காணப்படுகிறது. அப்போது இந்த நோய் பாதிக்கப்படும் பொழுது சிறுநீரகம் என்ன பண்ணுதுன்னா, உடலில் ரத்தத்தின் நச்சு பொருட்களை வெளியேற்றுவது. அடுத்து வந்து எலக்ட்ரோலைட்ஸை ஃபுல்லாக அது என்ன, அது கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலையை சிறுநீரகம் செய்யுது. இப்போ சிறுநீரகம் பழுதடைஞ்சு விட்டதால் இப்போ அந்த ரெகுலேட் செய்யறதை நம்ம எக்ஸ்டர்னலாக செய்கிறோம். அப்போ அதுக்கான ப்ரிப்ரேஷன், அதுதான் என்ன சொல்கிறோம், இந்த மிஷினை வந்து சிகிச்சை அளிப்பதற்கு முன் செய்யப்படக்கூடிய ஒரு 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 ப்ரிப்ரேஷன், சரிங்களா, ஒரு ஏற்பாடு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மிஷினில் முக்கியமாக அது காணப்படுதுன்னா இந்த டயாலைசர். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயாலைசர் இருக்குங்க பார்த்தீங்களா. இது ஒரு விதமான டயாலைசர், இது ஒரு விதமான டயாலைசர். ஒவ்வொரு நோயாளிகளும் ஒரு ரெண்டு விதமான டயாலைசரை உபயோகப்படுத்துதல் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த டயாலைசரை நம்ம இந்த டயாலைசர் பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 4 போர்ட் இருக்கு. அதாவது பிளட் இன், ரத்தம் செல்வதற்கும் ரத்தம் வெளியேறுவதற்கும், அந்த டயாலிசைட் என்ற திரவம் உள் செல்வதற்கும் வெளியேறுவது. இது ரெண்டுமே எப்படி போகும்னா, கவுண்டர் கரண்ட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்தமும் டயாலைசரும் ஒரு ஆப்போசிட் தூரத்துக்கு செல்லும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த இதை துறப்போம். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் என்ன சொல்லுவோம், ஆர்டரியல் லைன் சொல்லுவோம்.
இது வந்து ரொம்ப ஸ்டெரைலாகவும் ரொம்ப கவனமாக இதை கையாளணுங்க. ஏன்னா பேஷண்டோட ரத்தம் வந்து இது மூணு சொல்லிதான் இது வந்து கண்டாமினேட் ஆகக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க ஏசெப்டிக் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு டோரை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இதுதான் ஆர்ட்ரியல் பம்புன்னு சொல்லுவோம். இதில் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை பண்ண உடனே நான் இதை இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். தென் யூ கேன் ரீரூட் இட் ரைட். இதை வந்து இப்படி இதை கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து இதை வந்து எப்படி பண்ணலாம்னா யூ கேன் டிட்ரோ சரிங்களா. இது மூலம் இப்படி வச்சுட்டு இதை வந்து ட்ரெயின் பேக்ன்றத கனெக்ட் பண்ணணும். இதை வந்து ஆர்ட்ரியல் லைன் இதை கனெக்ட் பண்ணுங்க சரிங்களா. ஆர்ட்ரியல் லைன் கனெக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இதை வந்து கீழே கனெக்ட் பண்ணுங்க சரியா. இப்போ ஆர்ட்ரியல் லைன் இஸ் கனெக்டட் டு த பாட்டம் ஆஃப் த டயாலிசிஸ் சரியா. இப்போ இந்த அடுத்த எண்டை எங்கே கனெக்ட் பண்ணணும்னா இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவோம்னா இதை வந்து ட்ரெயின் பேக்னு சொல்லுவோம். இந்த ட்ரெயின் பேகை யூ கேன் இங்கே மாட்டிடுறேன் சரியா. ட்ரெயின் பேக் இப்போ இந்த இதை வந்து இந்த ட்ரெயின் பேக் தான் கனெக்ட் பண்ணுவோம் சரியா. இப்போ ட்ரெயின் பேக் கனெக்ட் பண்ணியாச்சா ரைட். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இது ஒரு ரெண்டு கனெக்ட் பண்ணியாச்சு இது ஒரு ரெண்டு கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது இது வந்து என்னது வீனஸ் லைன். இது வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த வீனஸ் லைன் தான் நானும் சுத்தமான ரத்தமானது இதன் மூலம் செலுத்தப்படுகிறது வெளியே செல்லப்படுகிறது ரைட். இப்போ இது பாருங்க இது இங்கே கனெக்ட் பண்ணுங்க ஆர்ட்ரியல். இது வந்து வீனஸ் ப்ரெஷர் ட்ரான்ஸ்யூசர்னு சொல்லுவோம். இதை கிளியர் பண்ணிவிடுங்க இதை. அதே மாதிரி இதையும் யூ ஷுட் கிளாம்ப் இட். இப்போ இதை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். இதை ஒட்டி வச்சுட்டு சரியா. இப்போ வீனஸ் லைன் கனெக்ட் பண்ணிட்டோமா. இப்போ இந்த எண்டை வந்து இதுதான் ஏர் டிடெக்டர் ரைட். வீனஸ் சேம்பர் ரைட். வீனஸ் ஹோல்டர் ஏர் டிடெக்டர். இது வந்து வீனஸ் கிளாம்ப் ரைட். இந்த வீனஸ் கிளாம்பர் இது மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு சரியா. இப்போ முடிஞ்சதுங்களா. இப்போ க்ளோஸ் த டோர். இது எங்கே போகும்னா இது இந்த ட்ரெயின் பேக் ரைட்டுங்களா. இப்போ இந்த ட்ரெயின் பண்ணுறதுக்கு அடுத்து கடைசியாக செய்யக்கூடிய இந்த ப்ரொசீஜர் வந்து இந்த டோட்டல் ப்ரொசீஜர் வந்து நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்னா இதை வந்து ப்ரைமிங் என்று சொல்லுவாங்க. அதாவது ப்ரைமிங்கோட மெயின் இதை வந்து கனெக்ட் பண்ணேன் இப்போ இதை பஞ்ச் பண்ணுறீங்களா. இப்போ வந்து சேலின் வந்து இதன் மூலமாக ஃப்ளோ ஆகுங்க. இட் வில் கோ பேக். ஸோ ஜஸ்ட் டு ஸ்க்வீஸ் த பேக். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய சேலின் இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபில்ட் வித் சேல் க்ரைம் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் ப்ரைம் ஆனால் கிளாம்ப் திஸ் ஒன் ரைட். கிளாம்ப் பண்ணிட்டு இப்போ என்ன ஆகுனா இந்த பம்ப் ரொட்டேட் ஆகும்போது சேலின் வில் வி புஷ் த்ரூ இந்த டியூபிங் மூலமாக கம்ப்ளீட்டாக இது இதாகும். இப்போ நம்ம வந்து பம்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த இந்த என்டையர் ஒரு ஒரு லிட்டர் வந்து இந்த சேலின் பேக் இருக்கும். இந்த சேலின் வந்து கம்ப்ளீட்டாக இந்த பிளட் லைனை இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபுள்ஸ் அதே மாதிரி இது மேனுஃபேக்சரிங் ரெசிடியூல்ஸ்னு சொல்லுவோம் இது எல்லாத்தையும் இது வந்து ஒரு 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 மூன்று நிமிடத்துக்குள்ளே ஏதாவது கழிவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணிட்டு இது பண்ணிடுங்க. இந்த ப்ரொசீஜரை வந்து என்ன சொல்லணும்னா ப்ரைமிங் என்று அழைப்பாங்க. இப்போ இந்த டயாலிசரில் வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு கம்பார்ட்மெண்ட் பிளட் கம்பார்ட்மெண்ட், ஒரு கம்பார்ட்மெண்ட் டயாலிசைட் கம்பார்ட்மெண்ட். ஸோ பிளட் சைடில் இருக்க கம்பார்ட்மெண்ட் தான் இந்த சேலின் பேக் மூலமாக இந்த சேலின் ஆனது கம்ப்ளீட்டாக இது இதுக்குள்ளே இருக்கிற ஏர் பபுள்ஸ் இதுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் ரெசிடியூஸ் எல்லாத்தையும் புஷ் இது பண்ணி வெளியேற்றி இந்த இந்த ட்ரெயின் பேக் மூலம் கலெக்ட் செய்யப்படுகிறது
மீன்டைம் இந்த மெஷின் வந்து என்ன செய்யுதுன்னா ஆசிடையும் பைகார்பனேட்டையும் சரியான டெம்பரேச்சர் சரியான பிஹெச் சரியான கண்டக்டிவிட்டி இது மூன்று விதத்திலும் சரியாக கலக்கப்பட்டு தயார் என்றவுடன் இந்த இந்த கனெக்டர் மூலமாக இது இந்த 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 டயலைசர் சொன்னோம் பார்த்தீங்களா பாருங்க கனெக்டர்ஸ் மூலமாக இது கனெக்ட் செய்யப்படும் இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டி ஒன் டெஸ்ட் என்று சொல்லப்படுகிறது டி ஒன் டெஸ்ட் என்று என்னன்னா இது வந்து இந்த மிஷின் வந்து உயிர் காக்கக்கூடிய ஒரு ஒரு இயந்திரம் இந்த இந்த மிஷின் சரியாக வேலை செய்கிறதா என்பதற்கு செய்யக்கூடிய ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட் தான் டி ஒன் டெஸ்ட் என்று சொல்வார்கள் அந்த டி ஒன் டெஸ்ட்ல என்ன ஆகும்னா இந்த மிஷினானது இந்த உள்ளிருக்கக்கூடிய இயந்திரங்கள் இயந்திரத்தினான பாகங்கள் சோலினாய்ட் வால்வ் ஹீட்டர் மோட்டார் பம்ப்ஸ் இது எல்லாத்தையும் சரியாக சரி செய்யப்பட்டு சரி என்றவுடன் இந்த டி ஒன் டெஸ்ட் பாஸ் ஆகும் மீன் டைம் இந்த மிஷின்ஸ் எல்லாம் ரெடியான பிறகு இப்போ பாருங்க இப்போ வந்து பிளட் பம்ப் வந்து கம்ப்ளீட்டாக இது சுற்றி கொண்டிருக்கும் போது என்ன ஆகும்னா இந்த சேலின் வந்து அழகாக இந்த 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 சர்க்கியூட் மூலமாக கம்ப்ளீட்டாக முடிக்கப்படுகிறது பாருங்களேன் இந்த மாதிரி இந்த ஏர் பபுள்ஸ்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஆல் வில் பி கிளியர் ரைட் அதுதான் இதோட மெயின் கோல் இந்த ப்ரொசீஜர் தான் பிரைமரி சொல்லும் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் இட் வில் பி ரெடி ஆல்சோ ஐ வுட் லைக் டு தேங்க் மேத்யூ ஹூ இஸ் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ ஹோப்ஃபுல்லி ஐம் நாட் டேக்கிங் திஸ் டைம் இட் வில் பி டன் இன் ஃபியூ மினிட் இந்த என்டையர் யூனிட் வி ஹாவ் அ டோட்டல் 8 ஸ்டேஷன் 8 நோயாளிகளுக்கு இந்த இடத்துல நாங்கள் பயிற்சி கொடுப்போம் அவர்கள் இங்கே 6 to 8 வாரங்கள் முழுதாக அந்த பயிற்சி எடுத்துக்கொள்வார்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ட்ரைனிங்கு இந்த மெஷின்ஸ் எல்லாம் ப்ரிப்பரேஷன் ஆனாலும் இது பார்த்தீங்கன்னா இந்த நீடில் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இந்த நீடில் 2 நீடில் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று வந்து ஆர்ட்ரியல் நீடில்னு சொல்லுவோம் ஒன்று வந்து வீனஸ் நீடில் அது வந்து என்னென்னா இந்த கையில் அந்த சிறுநீரக சிகிச்சை அவங்க செய்யக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு ஆக்சஸ் வாஸ்குலர் ஆக்சஸ் என்று கிரியேட் செய்வார்கள் ஆர்டியல் அந்த ரத்த நாளங்கள் ஆர்டியல் இந்த ரெண்டுத்தையும் அறுவை சிகிச்சையின் மூலமாக இணைக்கப்பட்டு அதன் அங்குதான் இந்த இந்த நீடில் இது இருக்கிறதுலே இது வந்து வழியான விஷயம் என்னன்னா இந்த நீடில் வந்து கேனலேஷன் பண்ணுறது தான் மிகவும் கடினமான ஒரு செயல் ஆனாலும் அந்த நோயாளிகள் இங்கிருக்கக்கூடிய சிறுநீரக நோயாளிகள் மிகவும் மனதைரியமானவர்கள் இந்தியாவிலலாம் வந்து ஒரு நோயின் உடனே அந்த குடும்பம் பொருளாதார சூழல் எல்லா விதத்துலையும் வந்து அவங்க வந்து ரொம்ப மனதளவில் பாதிக்கப்படுவாங்க ஆனால் இங்கிருக்கக்கூடியவர்கள் மிகவும் உறுதியான மனநோக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இப்போ இந்த மிஷின்ஸ் வந்து இன்னும் ஒரு ஸ்டில் இட்ஸ் இட் இஸ் டூயிங் த டி ஒன் டெஸ்ட் இப்போ பாருங்கள் மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக எவ்வளோ அந்த பம்ப்பு பார்த்தீங்களா இந்த ஆர்டரியல் பம்ப்ன்ட்டு சொல்லுங்கள் இது ரொம்ப மெதுவாக அனைத்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபுள்ஸ் அனைத்தையும் மெதுவாக இந்த ட்ரெயின் பேக்குக்குள் செலுத்தப்படுகிறது சரிங்களா இப்போ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரத்தில் இப்போ வந்து 500 இந்த இந்த மெஷின் ப்ரிப்பரேஷனோட ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னென்னா அதாவது டி ஒன் டெஸ்ட் கம்ப்ளீட்டுன்னு வந்துச்சா இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இதை பிறகு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இஃப் நெசசரி இப்போது பிளட் சைட் ப்ரைம் பண்ணிவிட்டு இப்போ டயாலிசிஸ் சைட்டு அதுக்கு இந்த கனெக்ட் ட்ரை பண்ணுறேன் டேக் அவுட் திஸ் ரைட் ப்ளூ டு ப்ளூ ரைட் இது வந்து என்ன ஃப்ளோ சொல்லுன்னா கவுண்டர் கரண்ட் ஃப்ளோ என்று நாம் அழைப்போம் அதாவது ரத்தம் ஒரு ஒரு ரத்தம் வந்து கீழிருந்து மேலாகவும் ஃப்ரெஷ் டயாலிசிஸ் மேலிருந்து கீழாகவும் பயணிக்கும் அப்போது அதை தான் என்ன சொல்லுன்னா கவுண்டர் கரண்ட் ஃப்ளோ அப்போ வந்து சிகிச்சை வந்து மிகவும் நன்றாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் க்ளோஸ் த டோர் இப்போ மெஷின் பார்த்தீங்கன்னா பிளட் சைடு ஆல்ரெடி ப்ரைம் ஆகி கொண்டிருக்கிறது இப்பொழுது டயாலிசிஸ் கம்பார்ட்மெண்ட்டு இது ஏன்னா இந்த ஆசிடும் பைகார்பனேட்டும் மிகவும் ரெடியான நிலையில் சரியான டெம்பரேச்சர் சரியான பிஹெச் இருந்ததுனால இப்போ பிளட் சைட் ப்ரைமிங் ஆல்சோ வி ஆர் ப்ரைமிங் த டயாலிசிஸ் இது இதுதான் என்டையர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் த ஹோல் ப்ரைமிங் ப்ராசஸ் வில் பி டன் இந்த இந்த ப்ரொசீஜரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரைமிங் என்று சொல்லுவோம் மிக்க மகிழ்ச்சி இந்த இந்த காணொலி நீங்கள் கண்டதற்கு இந்த காணொலியின் நோக்கம் தமிழகத்தில் படிக்கக்கூடிய நமது பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இதன் மூலம் பெறக்கூடிய
உதவிகள் அனைத்தும் அவர்களுக்கு வழங்கப்படும். இதுதான் நாங்கள் வந்து நிறைவான இன்பம் என்ற ஒரு தலைப்பில் அறிவுதானம் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன்ல இதை போடுறதுக்கு இங்கே கிளாம் பண்ணிட்டு யூ கேன் ஓப்பன் த ஹார்ட் லைன் அண்ட் ப்ரெஸ் த சர்க்குலேஷன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த கண்டினியூஸாக நோயாளி வரும் வரை இந்த செயலினானது இதை சர்க்குலேட் பண்ண, த மோர் யூ சர்க்குலேட் அப்போ அந்த டிஃபியூஷன் ப்ராசஸ், டிஃபியூஷன் என்ற என்ன சொன்னோம்னா மூவ்மெண்ட் ஆஃப் சொலிட்ஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன், அதுதான் இந்த டிஃபியூஷன் பிரின்சிபல். அப்போ என்ன ஆகும்னா பிளட் சைடில் வந்து நிறைய நச்சு பொருட்கள் இருக்கும், ஹைலி கான்சன்ட்ரேட்டட் விச் வில் பி ஈஸிலி மூவ் ஃப்ரம் பிளட் சைட் டு டயாலிசிஸ் சைட். அதுதான் உனக்கு மெயின் பிரின்சிபல் இந்த டயாலிசிஸில். அப்போ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ என்ன நம்ம இங்கே பார்க்குறோம்னா இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்னா இந்த இந்த நிறைவான இன்ப திட்டத்தின் மூலமாக நமது பிள்ளைகளுக்கு இந்த இந்த நிகழ்வு சென்றடையும். தமிழ் வழி பள்ளி மாணவ படிக்கும் மாணவர்கள் இதன் மூலம் அவர்களுக்கு உந்துதல் ஏற்பட்டு அவர்களும் நல்ல ஒரு கல்வியில் ஒரு இயந்திரவியலோ ஆகட்டும் அல்லது மருத்துவ படிப்பாகட்டும் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்திற்கும் இந்த புது மருத்துவமனை டொரண்டோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல், இது வந்து உலகத்தில் நான்காவது மிகப்பெரிய மருத்துவமனை என்று புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையில் தான் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் 21 வருடங்களாக. இந்த காணொலியை கண்டதற்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.